ஆக்கம் த கிரியேஷன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய சிறுகதை. தாய்: மா, என்ன இந்து குட்டி, என்னம்மா பண்ணிட்டுருக்கீங்க? ஒரு கிளைண்ட்டோட முக்கியமான விஷயம் பேச வேண்டியதிருக்கு, அதுக்காக பாயிண்ட்ஸ் தயாரிச்சிட்ருக்கேன். என்ன வேணுமா? இல்லைம்மா, வந்து சொல்லு டார்லிங். அம்மாவுக்கு நாழி ஆகுது பாரு. நாளான்னைக்கு எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே மம்மி, நீங்களும் டேடியும் வரணும் மம்மி. நாளானிக்கா? 7ஆம் தேதியா? சாயங்காலமா? சாரிடா, அன்னைக்கு போர்ட் மீட்டிங் இருக்குது, முடிய 7:00 ஆகிடும்டா. ஏன் முன்னாலேயே சொல்லலை? ம், அப்பாவும் லண்டன்லேருந்து அடுத்த வாரம்தான் வரார். ப்ளீஸ் மம்மி, எல்லாரும் அப்பா அம்மாவோட வருவாங்க மம்மி. முடிஞ்சால் வரமாட்டேனேடா இந்து. மறுநாள் சண்டே தானே, அன்னைக்கு நீயும் நானும் சோழாக்கு போய் ஒன்னா ஸ்விம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வரலாமா? ஓகே, ப்ராமிஸ் ப்ராமிஸ். இப்போ அம்மாவை தனியாக விட்டுட்டு ஓடுடா. மம்மி, என்ன இந்து, வெளியே போக போகிறீங்களா? ம், ரோட்டரி கூட்டத்தில் விமன் ஆஃப் இந்தியாவை பற்றி பேச போகிறேன். நாளெல்லாம் போடுவாங்களாம்மா? போடுவாங்கடா. அப்பாவும் வராராம்மா? வராரு ஸ்வீட் ஹார்ட். நானும் வரட்டுமா? இது பெரியவங்க கூட்டம் இந்து, உனக்கு போர் அடிக்கும். உமாவை விட்டு உன்னை பீச்சுக்கு அழைச்சிட்டு போக சொல்கிறேன். ஹவ் அபவுட் ஐஸ்கிரீம்? உங்கள் மடியில் நான் உட்காந்துக்கிட்டுமாம்மா? வேணாம் டார்லிங், புடவை கசங்கிடும். கிட்ட வா, அம்மா உனக்கு ஒரு கட்டி முத்தா கொடுக்குறேன். உமா, இவளை அழைச்சிக்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு வரும்போது தாஷ் பிரகாஷில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. என்ன இந்து, தூங்கிட்டாளா உமா? இப்போ தான் படுக்க வச்சேன், தண்ணி கேட்டால் எடுக்க வந்தேன். அந்த டம்ளர் என்கிட்ட கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஹை மம்மி. ஹலோ குட்டிமா, சர்ப்ரைஸ் பத்தியா? மம்மி மம்மி மம்மி. போதும் போதும்டா, இந்தா தண்ணி. வேணாம், கிஸ் வேணும், நிறைய வேணும்மா. இப்போ உங்கள் மடியில் நான் உட்காரலாமா? புடவை கசுங்கன்னா பரவாயில்லையா? உட்காருடா, வா. இந்த கன்னத்துக்கு ஒரு கிஸ், அந்த கன்னத்துக்கு ஒரு கேஸ், போதுமாடா. இந்தா தண்ணி குடிச்சிட்டு சமத்தா படுத்துக்கோ. மம்மி இன்னைக்கு உனக்கு ஜோராக கதை சொல்ல போகிறேன். ஐயா மம்மி மம்மி. ஓகே ஓகே, கழுத்தை விடுடா, படு. படுத்தாச்சா? ஒரு ஊரில் ஜாக்கு ஜாக்குன்னு ஒரு பையனா, அவனுக்கு ஒரு அம்மாவா. மம்மி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூடா கண்ணா. நீயும் தான் கொல்ல அழகு. சரி, பேசாமல் கதை கேளு. அந்த பையன் ஒரு நாள், என்னவுமா? மிஸ்டர் ராமன் ஃபோனில் கூப்பிடுறாரு, அர்ஜெண்டாக பேசணுமா? 10 நிமிஷம் கழித்து பேசுகிறேன்னு சொல்லு. இரு இரு இரு, வேணாம் வேணாம், நானே வரேன். கதை மம்மி. மிஸ்டர் ராமன் ஒரு முக்கியமான கிளைண்ட் இந்து, அவசியம் இல்லாட்டி கூப்பிட மாட்டார். இன்னொரு நாள் அம்மா கதை சொல்கிறேன். குட் நைட் டார்லிங். எம்பிஏ படிச்சுட்டு ஹஸ்பண்ட் கூடவே ஆஃபீஸ்லேயும் பார்ட்னராக இருந்து எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறியே, நேரம் இருக்காது தான். ஆண் பிள்ளைக்கு சரியாக பெரிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டையும் இத்தனை அழகாக நீ எப்படி தான் கவனிச்சிக்கிறியோ? என்னால் முடியாதுமா. கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் நம்ம வீட்டு வேலையை நாம் தானே கவனிச்சிக்கணும் ராஜி. இதான் உன் பொண்ணா? இந்து குளிச்சிட்டியா? வா இங்கே வா. சே ஹலோ டு ஆண்டி. இது அவங்க டாட்டர் அனுராதா, அழைச்சிக்கிட்டு போய் விளையாடுடா. இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருக்கே, நான் பார்த்ததே இல்லை இந்து. எங்கள் அப்பா லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தார். அந்த வீடு, அது பம்பாயிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஓ, ஃப்ராக்கில் இது என்ன பொம்மை பொம்மையா? எங்கள் அம்மாவே எம்ப்ராய்டி போட்டு தைச்சது இந்து. உங்கள் அம்மாவே வா,
ஆமாம், என் ஃப்ராக்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா தான் தைப்பாங்க. எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெரியுமா? எங்கள் அம்மாவும் தான் நல்லவங்க, ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆஃபீஸில் அப்பா மாதிரி எங்கள் அம்மாவும் வேலை செய்கிறாங்க, தெரியுமா உனக்கு? அப்படியா? எங்கள் அம்மா கேக் பண்ணுவாங்க இந்து. என்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, என்னை குளிப்பாட்டி விடுவாங்க, ட்ரெஸ் பண்ணுவாங்க, கதையெல்லாம் சொல்லுவாங்க. எப்போவுமே என் கூடவே இருப்பாங்களே, உனக்கு தெரியுமா இந்து? எங்கள் அம்மாவும் தான் எனக்கு கதை சொல்லுவாங்க. ஆமாம், வந்து உங்கள் அம்மா எப்போவுமே உன் கூடவே இருப்பாங்களானு? எப்பவும் இருப்பாங்க. உமா, டாக்டர் வந்திருக்காருன்னு சொல்லி இந்துவை கூட்டுட்டு வா. என்னமோ தெரியல டாக்டர், ஒரு வாரமாக இந்து சரியாகவே இல்லை. எதை கேட்டாலும் சரியாக பதில் சொல்கிறதே இல்லை. உம்முன்னு இருக்கா, ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா, விளையாடுறது இல்லையா? உமா சொல்கிறா, கிட்டேருந்து கவனிப்போம்னா முடியாதபடி இப்போன்னு பார்த்து எனக்கு எக்கச்சக்க வேலை ஆஃபீஸில். சுந்தர் எங்கே மேடம்? அவர் ஊர்லேயே இல்லை டாக்டர், ஒரு செமினாருக்காக கல்கத்தா போயிருக்காரு. நாளைக்கு வந்துடுவார், கூப்பிட்டா வராளா பாருங்க. இந்து, என்னம்மா பண்ணிகிட்ருக்க? இதை வந்துட்டேன் மம்மி. இங்கே வா, உன்னை செக்கப் பண்ணுறதுக்காக டாக்டர் அங்கிள் வந்திருக்காரு பாரு. சே குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் இந்து. இப்படி வா, இங்கே உட்காரு. ஆ சொல்லு. ஆ. இங்கே வலிக்குதா? இங்கே இல்லை. என் பக்கத்துலேயே உட்காரு. அடேப்பா, என்னம்மா வளர்ந்துட்டம்மா நீ? உன்னை இத்தினூண்டு குழந்தையாக வெளியே எடுத்து போட்டவன் நான் தான், தெரியுமா? அம்மா தொப்பையிலேருந்து என்னை வெளியே எடுத்தது நீங்கள் தானே அங்கிள்? நான் தான். எப்படி எடுத்தீங்க? அம்மா தொப்பையில் ஜிப் இருக்கா, திறந்து எடுத்தீங்களா? அது அப்படி இல்லை இந்து, அதை விலைக்கு சொன்னால் உனக்கு இப்போ புரியாதுமா? டாக்டர் படிப்பு படித்தாதான் புரியுமா? ம், ஆமாம். பெருமூச்சு விடு, திரும்ப. அங்கிள், என்னம்மா? வந்து தொப்பையிலேருந்து எடுக்கிற மாதிரி திரும்பி தொப்பைக்குள்ளேயே என்னை வச்சிட முடியுமா? ஆ, அது எப்படி முடியும் இந்து? ஏன் முடியாது அங்கிள்? நீ இப்போ பெருசாக வளர்ந்துட்டியே. மருந்து கொடுத்து பெரியவள சின்ன பாப்பாவாக சுருக்க முடியாதா? ம், முடியாது. ஏன் முடியாது? வந்து அந்த மருந்தை யாரும் இன்னும் கண்டுபிடிக்கலையே. நீங்கள் பெரிய டாக்டர்னு மம்மி சொல்லுவாங்களே, நீங்கள் கூட கண்டுபிடிக்கலையா அங்கிள்? சுருக்க கண்டுபிடிச்சி அந்த மருந்தை எனக்கு கொடுத்து திரும்ப அம்மா தொப்பைக்குள்ளேயே போக வச்சிருங்க அங்கிள். அப்போ தான் அம்மாவோடவே எப்பவும் என்னால் இருக்க முடியும். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ். கெஞ்சலாக ஆனால் தீவிரமாக இந்து பேசி நிறுத்த மாலினி திடுக்கிட்டு போனாள். இந்துவின் உடம்பில் கோளாறு இல்லை, மனசில்தான் என்பது அப்பட்டமாக புரிய, எதிரில் அமர்ந்திருந்த டாக்டரை ஒரு கணம் வெறித்துவிட்டு பார்வையை தழைத்தாள். சில நிமிஷங்கள் மௌனித்து யோசித்து, நாளைக்கு சுந்தர் கல்கத்தாவிலிருந்து வந்ததும் சொல்ல வேண்டியது என்னன்னு நான் தீர்மானிச்சிட்டேன் என்றவளாய் மகளை எட்டி பிடித்து இழுத்து, புடவை கசங்கனா பரவாயில்லம்மா, வா அம்மா மடியில் வந்து உட்காந்துக்கோ என்று மெதுவாக அவள் கூற, அதை நம்ப முடியாதது போல இந்து கண்களை விரித்தாள். அப்புறம் ஐ லவ் யூ அம்மா என்று சொல்லி அழுந்த தாயை கட்டி முத்தமிட்டாள். முற்றும் எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய சிறுகதை தாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு ஆக்கம் த கிரியேஷன் சேனலில் இணைந்திருங்கள். கதைகளோடு நாம் ஒன்றாக இணைந்திருப்போம், ஒன்றாக பயணிப்போம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி பாரதி. நன்றி, வணக்கம்.